ஹலோ கைஸ் நான் உங்கள் மகேந்திரா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுத போகிற இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் அதாவது வேல்யூஷன் டியூட்டி அப்போல்லாம் ஆன்சர் கீழே இப்படி தான் உங்களுக்கான மார்க்லாம் அலாட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்ட் பிஏ மட்டும் தான் பார்த்துக்கிற போகிறோம் தேர்ட்டின் மார்க் கொஸ்டின்ஸு இப்போ இதில் ஒரு மூணு கோடிங் கேட்குறாங்க அண்ட் அதுக்கான ஃபங்க்ஷனல் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கேட்குறாங்கன்ற மாதிரி நம்ம வச்சுக்கிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதும் போது டெசிமல் கோடிங் பைனரி கோடிங் ஹெக்ஸா டெசிமல் கோடிங் ஸோ இந்த மூணு கோடிங்க்கும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு மார்க் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனல் டிஸ்கிரிப்ஷனுக்கு வெறும் நாலு மார்க் தான் அலாட் பண்ணியிருப்பாங்க அது தெரியாமல் நம்ம பசங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு தான் கதை கதையாக எழுதுவாங்க ஸோ இது ஒரு விஷயம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு சூப்பர் ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாருங்க நீட் ஸ்கெட்சு ரெண்டாவது ஃப்ளோ சார்ட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அந்த கொஸ்டின்ஸில் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரில் மூணு மார்க் அல்லது நாலு மார்க் தான் தருவாங்க எதுக்கு நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு மூணு மார்க் அல்லது நாலு மார்க் தான் தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோ சார்ட்டுக்கு ஒரு மூணு மார்க்கு நீங்கள் எழுத போகிற அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு பத்து மார்க்கு அதே மாதிரி ஸ்கெட்சுக்கு ஒரு நாலு மார்க்கு தான் நீங்கள் எழுத போகிற தியரிக்கு ஒம்பது மார்க்கு பிகாஸ் இந்த மாதிரி தான் அந்த அந்த chart அண்டு நீர் ஸ்கெட்செலாம் அப்படி கேட்கும் போது நீங்கள் வரையக்கூடிய அந்த ட்ராயிங்க்கு கம்மியான மார்க்குதான் தான் இது தெரியாமல் பசங்க ஒரு ஃபுல் பேஜுக்கு ட்ராயிங்கை பண்ணிடுவாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்க ஹாஃப் பேஜ் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரிலாம் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்கு டயக்ராம் அந்த கொஸ்டினில் வந்து டயக்ராம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டுந்தான் அந்த கொஸ்டினில் பாதிக்கு பாதி மார்க் தருவாங்க டயக்ராமுக்கு தான் தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டயக்ராமுக்கு ஆறு மார்க்கு நீங்கள் எழுதக்கூடிய தியரிக்கு ஏழு மார்க்கு பிகாஸ் ஈக்குவல் மார்க்காக இருக்கா இந்த மாதிரி தான் டயக்ராமுக்கு கேட்கும் போது இந்த பிக்சர் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் டயக்ராம்னால் ஸோ அதனால் ஒரு ஃபுல் பேஜ் கூட நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த டிசைன் கொஸ்டின் கொஸ்டினில் வந்து டிசைன்ற வேர்லாம் இருக்கும் போது அந்த டிசைனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான பாதி மார்க் டிசைனுக்கு தான் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அந்த டோட்டல் பதிமூணு மார்க்கில் இப்போ பிஎல்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பிஎல்சி ப்ரோக்ராமிங் மெத்தடுக்கு வெறும் நாலு மார்க்கு தான் அதுக்கான ஹேண்ட் வயர்டு டிசைனுக்கு தான் ஆறு மார்க்கு அந்த டிசைனுக்கு நீங்கள் ரைட் பண்ண போகிற டெஸ்க்ரிப்ஷனுக்கு வெறும் மூணு மார்க்கு தான் இங்கேயும் நம்ம பசங்க அந்த ஹேண்ட்வேடு டிசைனை ஷார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்க்ரிப்ஷனை தான் நல்ல முரட்டுத்தனமாக மிரட்டி விடுறது அதனால நமக்கு மார்க் எப்படி அலர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசைனாக பிஎல்சி சர்க்கியூட் ஆஃப் ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம் பட்டு அது அந்த ஒரு ஆன்சரில் ப்ரோக்ராமிங்க்கான மெத்தட் இருந்துச்சுன்னா அதையும் எழுதணும் ஏன்னா ஆன்சர் கீழே ப்ரோக்ராமிங் மெத்தடுக்கும் ஒரு நாலு மார்க் அலர்ட் பண்ணியிருப்பாங்க வேல்யூஷன்லாம் இப்படி தான் நடக்கும் ஸோ இந்த மார்க் அலகேஷன் பற்றி தான் வேல்யூஷன்லாம் பண்ணுவாங்க இந்த பார்ட் டு பியில் லாஸ்ட்டாக இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம் கொஸ்டின் இன்னொரு கொஸ்டின் பார்த்துருவோம் டிசைன் ஆஃப் ஃப்ளூயிட் பவர் சர்க்கியூட் ஆஃப் பிக் அண்ட் பிளேஸ் ரோபோட் இதுதான் கொஸ்டின் இப்படி தான் கேட்டிருப்பாங்க நம்ம பசங்க கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு சர்க்கியூட்டை போட்டுட்டு தியரி எழுதிடுறது அப்படி பண்ணிடாதீங்க இந்த கொஸ்டினுக்கு எப்படி மார்க் அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிக் அண்ட் ப்ளேஸ் ரோபோட் அது ரிலவெண்ட்டாக தியரி ரைட் பண்ணுன்னா அஞ்சு மார்க்கு அந்த ரோபோட்டுக்கான மைக்ரோ கண்ட்ரோலர் சர்க்கியூட் போட்டால் அஞ்சு மார்க்கு இந்த இடத்துல தான் அந்த ரோபோட்டோட ட்ராயிங்கும் அந்த ட்ராயிங்கும் பண்ணிங்கன்னால் அதுக்கு ஒரு மூணு மார்க் அலர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி தான் ஸோ நம்ம ட்ராயிங்கை போடாமல் மறந்துட்டு வந்துடுது ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நான் உங்கள்ட்ட சொல்கிறது எல்லாமே இந்த பேண்டமிக் பிஃபோராக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எக்ஸாம் நடந்தப்போ அந்த ஒரு வேல்யூஷன் ட்யூட்டியில் ப்ரிப்பேர் பண்ணின மார்க் அலக்கேஷன் இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் அலட் பண்ணணும் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னமும் பல பேர்த்துக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஸ்கெச் அண்ட் டயக்ராம் ரெண்டுமே ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஸ்கெச் அண்ட் டயக்ராம் ரெண்டுமே வேற வேறுன்றது மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸுக்கு இன்னமும் தெரியாது ஓகே லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்த்துட்டுனா இப்போ நான் சொன்ன அந்த ஆன்சருக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் தியரி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் மெத்தடை மட்டும் ரைட் பண்ணால் மார்க் கொடுக்க மாட்டாங்க ஒர்க்கிங் மெத்தடோடு சேர்த்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் எழுதணும் மஸ்ட்டு இதுக்கும் ஒன் ஆர் டூ மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க சம்டைம் சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்லேயே வித் அப்ளிகேஷன் கம்பல்சரியாக எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த கொ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும் போது எப்படி அப்ளிகேஷனை கம்பல்சரி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸில் நம்ம ரைட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை கம்மி பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் தான் நம்ம அதிக பாயிண்ட்ஸ் எழுதி வைக்கணும் மினிமம் ஃபோர் பாயிண்ட்ஸாவது அப்ளிகேஷனில் இருக்கணும் எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லேயே அப்ளிகேஷன்லாம் கேட்டிருந்தால் ஓகே பார்ட்டு பியை பற்றி ரெகுலராக ரெகுலர் அண்டு பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்படி தான் அந்த ஆன்சர் கீழே மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் Thank you.